மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கிருபையார்த்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பைபிள் ஏன் வெளிப்படுத்தப்பட்டது என்ற தொடர்பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட புதிய ஏற்பாடு ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டது, யார், எப்படி, எதனால் அது நமக்கு அருளப்பட்டது என்பது குறித்த ஒரு ஆழமான செய்தியை கேட்க நம் மனதை நாம் ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையில் வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும், ஜேசிஸ் குலா வாஞ்சலத்தின் இயக்குநருமான போதகர் பிலமுடராஜா அவர்கள். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி, உத்தம ஜீவிய வழி காட்டும், உயர்வான் உலகில் உனை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி. அன்புள்ள கிருபையுள்ள வார்த்தை இணையர்களே, உங்கள் யாவரையும் வாழ்த்தி கிறிஸ்துவ நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறேன். பைபிளை கடவுள் ஏன் வெளிப்படுத்தினார்? இன்னொரு வார்த்தையில சொன்னா, மனிதனுக்கான தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நான் எப்படி கற்றுக்கொள்வது என்ற கேள்விக்கு பைபிள் இறைவனால் மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நூல். அதிலே வித்தியாசப்பட்ட காலங்களிலே வித்தியாசப்பட்ட மக்களுக்காக, சூழ்நிலைக்காக அவர் வித்தியாசப்பட்ட செய்திகளை வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம். கடைசி பாடத்திலே படித்த பொழுது 10 கட்டளையும் மோசேயின் மூலமாய் கொடுத்தார் என்றும், அதில் உலகத்தில் உள்ள எல்லாருக்குமானது அது அல்ல என்றும், உலகத்தில் உள்ள எல்லாருக்குமான போதுமான நிறைவான பூர்ணமான ஒரு விஷயம் என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றும் அந்த செய்தியை முடித்தோம். இன்று இந்த வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையாகிய இந்த பைபிள் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டதான புதிய ஏற்பாடு சட்டம் அல்லது புதிய ஏற்பாட்டு உயில் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. நன்றாக கவனித்தீர்களா? மனிதனுக்கு ஒளியாயிருந்த, ஜீவனாயிருந்த கிறிஸ்துவின் உபதேசம் அல்லது கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்வதுதான் மனிதனுக்கான வாழ்வின் ஆதாரம் என்ற அந்த மனோநிலையோடு புதிய ஏற்பாட்டின் சட்டமாகிய புதிய ஏற்பாட்டின் உயிலை பற்றி என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம். எப்பயுமே ஒரு எதிர்மறை விஷயத்தை சொல்லி அப்புறம் நேர்மறைக்கு போனா நம்ம மனசுல இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக ஒரு விஷயத்தை சொல்லி புதிய ஏற்பாட்டிற்குள்ளே நான் நுழைய விரும்புகிறேன். கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டினுடைய எந்த சட்டத்திற்கும் கீழானவர்கள் இல்லை, குறிப்பாக மோசேயின் சட்டத்தின் கீழ் இல்லை, மாறாக கிறிஸ்துவின் உயிலின் கீழே, சட்டத்தின் கீழே, அவருடைய மீட்பின் திட்டத்திற்கு கீழே தான் இருக்கின்றனர், இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். சரி, புதிய ஏற்பாட்டை பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவோம். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், புதிய ஏற்பாட்டின் சட்டம் நிறுவப்பட்டது. The law of New Testament established. அது நிறுவப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது ஒரு புதிய உயிலுடன் அல்லது உடன்படிக்கையுடன் இந்த பூமிக்கு வந்தார். நான் ஏன் ஏற்பாடு அப்படின்ற வார்த்தையை தவிர்க்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு வேலை கேட்கலாம். பைபிள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு இருக்குது. புதிய ஏற்பாடு தான், அதில் நான் எதிர்கருத்து எதையும் சொல்லவில்லை. ஆனால் அதோட ஒரு சிறப்பான செய்தியை சேர்த்து சொல்றேன். என்னன்னா, புதிய ஏற்பாடுன்னு சொல்றதை விட அதை புதிய உயில், தேவனுடைய உயில் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா,
ஏற்பாடுனா ரெண்டு பேருக்கு இடையில பேசி ஒரு முடிவுக்கு வர்றது, நீ இதை செய்ய நான் இதை செய்யறேன்னு. ஆனா உயிலுன்னா அதுல எழுதுறத அப்படியே செய்தாதான் அதனுடைய பலன் இருக்கும். கொஞ்சம் தவற விட்டாலும் அந்த உயிலின் நன்மை வந்து சேராது. அதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, நாம் கவனிப்போம். பரலோக பிதா விண்ணக தந்தை புதிய சட்டத்தை இயேசுவின் மூலம் பேசினார். அப்ப பழைய ஏற்பாட்டுல தேவன் கொடுத்த பைபிளை நீங்க நம்பலையா, சட்டத்தை நம்பலையா அப்படின்னு சில நேரம் கொஞ்சம் கவனம் இல்லாம நாம சிறுபிள்ளைத்தனமாக கேள்வி எழுப்ப மாட்டோம் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி நமக்கு ஒரு கேள்வி வந்தால் தெளிவாக புரிந்து கொள்ளணும், இயேசுவின் உபதேசமும் சட்டமும் பரலோக பிதாவினாலே தான் கொடுக்கப்பட்டது. அங்க மோசேயின் மூலம் சொன்னாரு, அங்க ஆபிரகாம் மூலம் பேசினாரு, இங்க இயேசுவின் மூலமாய் பேசினார். சோ இதுல நமக்கு குழப்ப வேண்டாம். சிலுவைக்கு முன் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினார், இப்பொழுது அவருடைய மகன் மூலம் மட்டுமே பேசுகிறார் அல்ல பேசினார். எபிரேயர் 1:1-2 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அப்ப இயேசு மூலமாதான் பிதா பேசினார். அப்ப இயேசு பேசினதெல்லாம் பிதா சொன்னதுதான், மோசே பேசினதெல்லாம் பிதா சொன்னதுதான், ஆபிரகாம் சொன்னதெல்லாம் பிதா சொன்னதுதான். அப்ப இன்றைக்கு நாமும் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கும்படியாக தான் இயேசுவின் மூலமா நம்மகிட்ட பேசியிருக்கிறார். அதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் பேசி பைபிளை வெளிப்படுத்தினதும் பிதா சொன்னதுதான். அப்ப பரிசுத்தாவி தனியா ஒன்னு இஷ்டத்துக்கு சொல்றாரு, இயேசு தன் விருப்பத்துக்கு ஒன்று சொல்றாரு அப்படின்னு யாரும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எல்லாமே பிதா பேசினதை பேசினார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். மத்தேயு 17:5 நேரம் கிடைக்கிறப்ப படிச்சு பாருங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று மறுரூப மலையிலே சொன்னார். அப்ப நல்லா கவனிச்சிங்களா? அப்ப இவருக்கு செவி கொடுங்கள்னா இவர் சொல்றத கவனிங்கன்னு பிதாவே சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு. மறந்து போய்விட வேண்டாம். தேவன் சிலுவையின் மூலமாக இரக்கத்தை, கிருபையை, தேவ அருளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். மோசேயின் மூலமாக சீனாய் மலையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளையை வெளிப்படுத்தினார். இன்றோ கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய கிரேஸ, தேவனுடைய அருளை இயேசுவின் மூலமாக வெளிப்படுத்தினார். மறந்து போய்விட வேண்டாம். யோவான் 1:17 எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. மோசே வாங்கிட்டு வந்து சொல்லிட்டாருங்க, அவருக்கு அங்க ஒண்ணு ஒரு பெரிய வேலை இல்லைங்க. அதுக்காக ரொம்ப சாதாரணமா நான் சொல்லல மோசே செஞ்சத. ஏன்னா இயேசுகிட்ட ஒப்பிட்டு பாருங்க, பிதாவினுடைய மனிதனுக்கான சித்தத்தை மனுஷன் கொண்டாந்து கொடுக்கறதுக்கு அவர் சிலுவையில மரித்து இரக்கம்னா என்ன, அருளுனா என்ன, தெய்வீக மன்னிப்புனா என்ன அப்படின்றத வெளிப்படுத்தி இறைவனுடைய செய்தியை மனிதர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அருள் கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது, சட்டம் மோசேயின் மூலமாய் வந்தது என்று இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவின் வழி, இயேசுவின் மூலம் மட்டுமே பிதாவினிடத்திற்கு நாம் போக முடியும் என்று இயேசு காட்டுகிறார். இயேசு நமது இறுதி அதிகாரம், ஹி இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் வேற யாரையும் நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் 12:48 அப்போஸ்தலர் 17:30-31 படித்து பாருங்கள். இவருக்கு அப்புறம் வேற யாருமே பரமபிதாவினுடைய அந்த எல்லோகிம் என்று சொன்ன அந்த தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்த வேறு யாருக்கும் எதுவும் அருளப்படவில்லை என்பதை மனதில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசுவின் புதிய சட்ட திட்டங்களை, உயிலை, உடன்படிக்கையை பிதா இயேசுவின் மூலமாக நிறுவினார் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. யாக்கோபு 1:25 ஒவ்வொரு கிறித்துவனும் பூரண பிரமாணமாகிய முழு நிறைவான குறைவற்ற சட்டத்தின்படி, பிரமாணத்தின்படி அதன் கீழே சுதந்திரமானவர்களாக, ஃப்ரீடம், தே ஆர் ஃப்ரீ,
பழையற்பாட்டிலே பாவம் சுட்டி காட்டப்பட்டு மக்கள் பாவத்திற்கு கீழே அடிமையானார்கள். புதிய ஏற்பாட்டிலே பாவத்தின் கீழே அடிமையாயிருந்தவர்கள் கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்தால் அவர்கள் சுதந்திரவாளிகள் ஆகிறார்கள், சுதந்திரம் பெறுகிறார்கள். இதுதான் தேவன் மனிதனுக்கென்று வைத்திருக்கிற தேவனுடைய சித்தம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அடுத்த ஒரு குறிப்பு, புதிய ஏற்பாட்டின் உயிரினுடைய உச்சமான மேன்மை தன்மை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுப்பீரியர் இதுதான் அப்படின்றத நாம புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். பழைய மோசேயின் மூலமாய் வந்த சட்டத்தை விட இது மிகவும் மேன்மையானது. எபிரேயர் 7:19-22 புதிய உயிர் அல்லது உடன்படிக்கை கிறிஸ்துவின் குருதியினாலே இரத்தத்தினாலே நமக்கு டெடிக்கேட்டட் அர்ப்பணிக்கப்பட்டது. இதை மறந்து போய்விட வேண்டாம். 1 Corinthians 5:7 10:10 புதிய ஏற்பாடு யாரையும் புறக்கணிக்காது. ஏனென்றால் பழைய ஏற்பாடு இஸ்ரவேலருக்கு மட்டுமே அல்லது இஸ்ரவேலராக மாற்றப்பட்டவர்களுக்கு மட்டுமே, மீதி பேரெல்லாம் அந்த இஸ்ரவேலருக்கு புறம்பானவர்கள் என்று பிரித்து வைத்திருந்தது. ஆனால் கிறிஸ்துவின் புதிய உயில் புதிய ஏற்பாடு யாரையும் புறக்கணிக்காது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே எல்லாரும் இந்த கிருபையை அருளை அனுபவிக்கலாம். எபிரேயர் 7:25 புதிய ஏற்பாட்டு சட்டம் இயேசு என்னும் நித்திய பலியினாலே ஆனது. எபிரேயர் 9:8 புதிய ஏற்பாட்டு சட்டம் நமக்கு நீதியை வழங்குகிறது, நம்மை நீதிமானாக்குகிறது. 1 Corinthians 6:11 பழைய ஏற்பாட்டு சட்டமோ மனிதன் செய்த பாவங்களை சுட்டி காட்டி அவனை குற்றவாளியாக்கினது. ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணமோ மனிதனை இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமானாக மாற்றுகிறது. அப்ப இன்னைக்கு தேவனுடைய சித்தம் என்ன? நாம எல்லாரும் நீதிமானா மாறணும்னா கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே அந்த நீதிமான் நிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சட்டம் நித்திய பரம்பரை உடையது. ஏன் நான் நித்திய பரம்பரை அப்படின்னு சொல்றேன்னா, பரம்பரை சொத்துன்னா தலைமுறை தலைமுறைக்கு அந்த சந்தையில வர எல்லாரும் அனுபவிக்கலாம். அப்ப நமக்கு இயேசுவின் மூலமாய் வந்த பிதாவினுடைய பிள்ளைன்ற உரிமை இருக்கு பாத்தீங்களா, பரலோகத்துல போய் நாம தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்க போகிறோம். இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் என்பதை நினைவுபடுத்துகிறேன். இந்த சட்டம் நம்முடைய இருதயங்களில் எண்ணங்களில் எழுதப்பட்டது. இது ஆவிக்குரிய நியமங்களை பெற்றதாயிருக்கிறது. ஆனபடியினாலே கிறிஸ்துவின் புதிய உயிலை புதிய ஏற்பாட்டை பற்றி தெரிந்து கொள்ள தேவன் பைபிளை வெளிப்படுத்தி இருக்கிறார், புதிய ஏற்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை ஆராய்ச்சி செய்வதற்கு நாம் அதிக நேரம் ஒதுக்குவோம். தேவன் இந்த முயற்சியிலே உங்கள் பங்கை நீங்கள் பெற்று அனுபவிக்க கிருபை செய்வாராக. ஆமே. நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் மூலமாக உச்சபட்ச மகிமையை, மங்களத்தை, பாக்கியத்தை, மேன்மையை, உயர்வை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை நாங்கள் புதிய ஏற்பாட்டை ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக எனக்கான உம்முடைய சித்தம் என்ன என்பதை கற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரோடு பேசினதற்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த முயற்சியிலே எங்களுக்கு துணையிரும், ஆவலை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செயலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான். யோவான் 1:17 எவைகள் கிறிஸ்துவின் மூலம் உண்டாயின? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எவைகள் கிறிஸ்துவின் மூலம் உண்டாயின? இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, SMS மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் அல்ல தேவன் தாமே, அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழெடுக்கிற எல்லா வித முயற்சியிலும் நமக்கு ஞானத்தையும் பலத்தையும் தந்தருவாராக. அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் AGP ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி
பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.